நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் கா சுபாஷினி அவர்களை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் மலேசியாவில் உள்ள பெனாங் நகரில் பிறந்தார். அங்கேயே பள்ளிக்கல்வி பயின்றார். கணினி இயந்திரத்துறையில் உயர்கல்வியை ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனி நாடுகளில் முனைக்கப்பட்ட ஆய்வை இங்கிலாந்தில் நிறைவு செய்தார். தற்போது ஜெர்மனியில் உள்ள பாடன்-வுர்டம்பர்க் மாநிலத்தில் வசித்து வருகிறார். டிஎன்சி டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் ஐரோப்பிய பகுதிக்கான பொறியியலாளராக பணியாற்றி வருகிறார். சர்வதேச தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பின் தோற்றுவிப்பாளர்களின் ஒருவராக நிகழ்ந்து அதன் தலைவராக செயல்பட்டு பல்வேறு நிலைகளில் தமிழ் மொழி மேலும் செவிக்க சிறப்பாக செயலாற்றி வருகிறார். இவர் தனது செயல்பாடுகள் வழியாக மட்டுமன்றி பல எழுத்துக்களாக தமிழ் மொழியின் சிறப்பை உலகில் எடுத்துக்கிட்டும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணைய கல்விக் கழகமான கடிமை என்ற அமைப்பின் இயக்குநராகவும் சிறப்பாக செயலாற்றி வருகிறார். உலகின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் 600க்கும் மேற்பட்ட உரைகளையும் நிகழ்த்தியுள்ளார். 900க்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்களை ஆய்வு செய்து அவற்றை குறித்து 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். இன்னும் இதுபோல பல்வேறு சொந்தக்காரர்கள் பல்வேறு செயல்பாடுகளுக்கும் சொந்தக்காரர் தம்முடைய சிறப்பு விருந்தினர் கான் சுபாஷினி அவர்கள். 12 புத்தகங்கள் மற்றும் 2 மின் நூல்களில் ஆசிரியர். தனது தமிழ் பணிக்காக தமிழக அரசு மற்றும் உலகின் பல்வேறு தமிழ் அமைச்சர்களிடமிருந்து ஆறு விருதுகளை பெற்று விருது நாயகியாக திகழ்ந்தார். தன்னிலே பெருமை கொண்ட தமிழ் மொழியின் பெருமையை பாரம்பரியம் உழைத்துவிட இவர் ஆட்சி வருகின்ற பணிகள் சிறப்பானவை. இத்தகைய தமிழ் பற்றுள்ள தமிழ் ஆய்வாளர் செயல்பாட்டாளருமான முனைவர் கா சுபாஷினி அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு பெருமை. அவரது பணி மேலும் சிறந்த வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.